மனு கொடுத்திருக்கிறோம், மனு வந்து கொடுத்திருக்கிறோம். அவங்க கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு உண்டான விளக்கத்தை நாங்க கொடுத்திருக்கிறோம். அது அடுத்த மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கப்படுகிறது மாநாடு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்மானிஸ். எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஏகப்பட்ட பேர் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அதாவது மாநாடு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அக்டோபர் 27ஆம் தேதி. ஸோ எப்படி போகலாம், எந்த மாதிரி போகலாம், ஒவ்வொரு தொகுதியிலேருந்து எத்தனை பேர் வரப்போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கம்மிங் டேஸில் மேபி இன்னும் 2-3 நாளுக்குள்ள இதை அனௌன்ஸ் பண்ணலாம். அதாவது இந்த தொகுதியிலேருந்து இத்தனை பேர் கிளம்ப வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு கிராஃபே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நார்மலாகவே ஒரு விஷயத்தை சொல்றேன். ரீசெண்டாக நான் போயிருந்தேன் விக்கிரவண்டி, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி. நம்ம மாநாடு 23 முன்னாடியே சொல்லியிருந்தனால, ஸோ ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம வில்லியாக்கம் சைட்லேருந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், ஸோ அந்த இடம் எப்படி இருக்கு சொல்லி ஒரு ஆய்வு மாதிரி நானும் எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே போயிருந்தோம். அந்த இடத்த வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு. யோசிக்க கூட முடியல, தளபதி விஜய் நாங்கள் வந்து நிற்கும் போது அந்த கிரவுண்டு சுற்றி எத்தனை பேர் இருக்க போகிறாங்க, அதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரே கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கிரவுண்டே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பயங்கரமாக ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் ஸ்டேஜோட ஒர்க்கு இப்போது ரீசெண்டாக பொதுச்செயலாளர் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா மீடியாவை மீட் பண்ணும்போது சொன்ன விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது பேரிகேடு, அப்புறம் அதோட பாத்ரூமு, எத்தனை பேர் வரப்போகிறாங்க, எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸ்டேஜோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி, இதோட லிஸ்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ 27ஆம் தேதி மாநாடு வேற லெவலில் வெற்றிகரமாக இருக்க போதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ரீசெண்டாக கூட விழுப்புரம் மாவட்டத்தில் ஆனந்த் சார் பேசின வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்க. அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள், நிறைய மாவட்ட தலைவர்கள் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஏற்றுற மாதிரியும், ஸோ ஒரு பாசிட்டிவிட்டியாக மாதிரி, பாசிட்டிவிட்டி கிடைக்கிற மாதிரி ஆனந்த் சார் பேசியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நம்ம அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள்லாம் வெட்டிட்டு அதுக்கான ஏற்ற மாதிரி பந்தல் போடுறதுக்கு எந்த மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி நிறைய பிளானிங்ஸ் எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக பண்ணி வச்சுருந்தாங்க அப்போவே. ஸோ ஃபுல் ஃப்ளெஜராக இறங்கலை. இப்போதைக்கு பயங்கரமாக பிரம்மாண்டமாக ரெடி ஆகிருக்கு. ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன வரப்போகுதுன்றதை முடிஞ்ச அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணி வீடியோவாக பண்ண பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நார்மலாக நம்ம ஆடியோ லஞ்சுக்கு எவ்வளோ கூட்டம் வரும் உங்களுக்கு தெரியும். ஸோ தளபதியோட ஆஃபீஸ், அதாவது பனையூரில் இருக்கிற தளபதியோட நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட அலுவலகம் ஆஃபீஸுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க, வந்தவங்கலாம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் போயிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அது அந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி மாதத்தில் ஒரு 4 வாட்டி 5 வாட்டியாச்சும் போயிருப்பேன்னு சொல்லலாம். வருஷத்தில் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், ஏகப்பட்ட வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். பொதுச் செயலாளரை பார்க்குறதுக்கும், தளபதியோட ஃபோட்டோ ஷூட் இருக்கும்போதும், கொடி விழா இந்த மாதிரி ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போலாம் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஸோ நான் சென்னையிலேருந்து பனையூர் போகிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. மேக்ஸிமம் ஒரு 25 கிலோமீட்டர் இல்லை 35 கிலோமீட்டர், அதுக்கு மேலே இருக்க விஜிபி பக்கத்தில் இருக்குது. ஸோ நான் போய் வரலாம். எனக்கே ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் ட்ராவல் இருக்குது. காலையில் போனால் ஈவினிங் கூட வந்துடலாம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாநாடோட கம்பேர் பண்ணுங்கள். இது தளபதி போகிற மீட்டிங் கிடையாது, கழக பொதுச் செயலாளர் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, இப்போ தமிழக வெற்றி கழகமாக இருக்கும்போதும் சரி, அவர் போடுற மீட்டிங்ஸ் எல்லாம் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. நான் ரொம்ப நாளாக இதில் இருக்கிறனால நான் கவனிச்சு தான் வரேன். திடீர்னு சேலம் மீட்டிங் போடுவார், திடீர்னு மதுரை மீட்டிங் போடுவார், திடீர்னு திருப்பூர் போடுவார், திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு அதாவது செங்கல்பட்டு ஏரியா அந்த சைடு போடுவார், திடீர்னு பார்த்தா இந்த சைடு திருவள்ளூர் மாவட்டம் போடுவார், அப்புறம் சென்னை போடுவார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளுக்கும் மீட்டிங் போடுவார். பல வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஒரு மிகப்பெரிய விஷயம் கேரளா கூட போடுவார். கேரளாவுக்கு போகும்போது கிட்டத்தட்ட அங்கேருந்து ஏகப்பட்ட பஸ் வரும். அதே மாதிரி பெங்களூர் ஆந்திரா சைடு போடுவார், அங்கேருந்து ஏகப்பட்ட பஸ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி அவரை பார்க்க வர கூட்டங்கள் கிடையாதுங்க. பொதுச் செயலாளர் ஒரு மீட்டிங், அதாவது தலைவர் நம்ம தளபதி ஒரு விஷயம் சொல்ல சொன்னார்னா ஒரு மீட்டிங் போட்டு ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடியோ இல்லை ஏதாவது, இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்போம் நிறைய சம்பவங்கள் நடக்குது, ஃப்ளட்டாக இருக்கட்டும், இந்த நிலச்சரிவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒன்று பிளான் பண்ணுவோம். ஸோ அதுக்காக மீட்டிங்ஸ் போடுவாங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, தளபதி வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போடுவாங்க. இந்த மீட்டிங் எல்லாமே நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங்கே பனையூரில் நிற்க கூட இடம் இருக்காது. ஆல்மோஸ்ட் உள்ள
ஒரு கொஞ்சம் பேர் உட்காரலாம். ஒரு பெரிய சம்பவம் நான் சொல்கிறேன். மகளிர் அணி மீட்டிங் போட்டிருந்தாங்க எங்கள் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா. அந்த மீட்டிங்க்கு பந்தல் ஆல்மோஸ்ட் பாதி இடத்துல தான் போட்டிருந்தாங்க. ஸோ மகளிர் இவ்வளோ தான் வருவாங்கன்ட்டு சேலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 லேடிஸ் வந்துட்டாங்க பஸ்ஸு பிடிச்சி. யோசிச்சு பாருங்கள், இது வரும் எங்கள் ஆனந்த் சார் அவர் போட்ட மீட்டிங்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ இதே இடம் நம்ம தளபதி விஜயன்னா மாநாடு நின்று எத்தனை பேர் வருவாங்க என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாறுலே ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாநாடு, ஒரு அரசியல் மாநாடு, தமிழக வெற்றி கழகம் போடுற மாநாடு தாங்க. அதில் எந்த டவுட்டுமேல இப்போயே நீங்கள் எழுதி வச்சுக்கோம். இது நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறேன்னா, இத்தனை வருஷமாக அவங்களோட உழைப்பு, அவங்க பண்ணுற திட்டங்கள், ஒவ்வொரு விஷயமா படிப்படியாக பார்த்துட்ருக்கேன். ஒரு நாள் ரெண்டு நாள் கதை கிடையாதுங்க. இது ஏகப்பட்ட நான் பனையூர் உள்ளே போகும்போது லைனாக அந்த முனையிலேருந்து லைனாக பஸ் நிற்கும். அது பீச் ஓரம், நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பனையூர் பார்த்தீங்கன்னா பீச் ஓரம். ஸோ அது அந்த வழியாக நம்ம போகும்போது சுற்றி எல்லா சந்திலையும் பஸ்ஸு ஓரம் ஓரமாக நிப்பாட்டி வைப்பாங்க. ஸோ அப்போ நான் யோசிப்பேன், ஒருவேளை தளபதி வராரோ, உள்ளே போய் பார்த்தா எங்கள் பொதுச் செயலாளர் பேசுறதுக்கு அந்த அளவுக்கு மாசு. ஸோ அந்த அளவுக்கு கூட்டம், ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து நிற்பாங்க. ஸோ இப்போ நம்ம தலைவரே களத்தில் இறங்குறாரு, யோசிச்சு பாருங்கள் ஏகப்பட்ட பேர், எத்தனை பேர் வரப்பாருங்கன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஷனில் ஒரு கவுண்டு கேட்டிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்ம பொதுச் செயலாளரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவுண்டு கொடுத்துருந்தாரு. அது எனக்கு தெரிஞ்சு கெஸ்ஸிங் என்னால் பண்ண முடியல. அவங்க எப்படி கெஸ் பண்ணாங்க, இவ்வளோ பேர் தான் வருவாங்கன்னு எப்படி கெஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கில் குவிய போகிறாங்க. இது ஒரு ஒரு மாசிவ் இவெண்ட்டாக இருக்க போது. இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அது இது எல்லாருமே கனெக்ட் பண்ண முடியும். தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேலியில் ஷூட்டிங் நடந்தது. நெய்வேலி சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தளபதியோட எப்போவுமே மறக்க முடியாத செல்ஃபி அது. ஸோ அந்த இடத்துல ஒரு நாலு பேர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் ஷூட்டிங் நடத்தக்கூடாது அப்படி அப்படின்னு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணாங்க. இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வைரல் ஆயிடுச்சு. உடனே நெய்வேலியில் கூட்டம் நீங்கள் பார்த்தீங்களா, தளபதி அந்த வேன் மேலே ஏறி நிற்கும் போது அந்த புகை மூட்டமாக இருந்தது. அந்த அளவுக்கு க்ரௌடு அங்கே வந்திருக்காங்க. இது வந்து எல்லா ஊர்லேருந்து வரல, அந்த நெய்வேலியை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் தான். எங்கள் தலைவருக்கு ஒரு பிரச்சனை, நாங்கள் அங்கே நிப்போண்டான்னு சொல்லி வந்திருந்தாங்க. இன்னொரு விஷயம், இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தலைவர் அங்கேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இறங்கி போகும்போது அந்த கூட்டம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே கை, அதாவது ஒரு மனித சங்கிலின்னு சொல்லுவாங்க, அதாவது கை கோத்து கை கோத்து. தளபதி ஹோட்டல் அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 கிலோமீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸு, தோழர்கள், குடும்ப குடும்பமாக வந்திருந்தாங்க. ஒய்ஃபு, தங்கச்சியை கூட்டணு வந்திருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. எல்லாருமே கை கோர்த்து அவரோட கார் சென்டரில் போது அந்த கை கோர்த்து நின்று இருக்காங்க. அவர் ஹோட்டல் போகிற வரைக்கும் எங்கள் அண்ணன் மேலே ஒரு தூசி படக்கூடாதுன்ட்டு. ஸோ இது வந்து அவர் நெய்வேலியில் நடந்த சம்பவம். இது சொல்லும்போது நம்ம மனசில் சம கூஸ்பம்ஸாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாநாடு கண்டிப்பாக ஒரு வரலாறு படைக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. தலைவரே சொல்லிட்டாங்க, இந்த மண் உங்கள் மகனாக வரேன், நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்கன்னு நம்பி வரேன்ற மாதிரி அந்த லெட்டரில் அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருந்தது. நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டாட்டா டேக் கேர், பாபாய், நான் உங்கள் ஏஜி, நன்றி. ஒவ்வொரு தடையும் வரும்போதும் நம்மளுடைய தளபதியுடைய குடும்பம், தளபதியுடைய தோழர்கள் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தோட நம்ம கண்டிப்பாக அந்த மாநாடு உண்மையாகவே சொல்ல போனா பெரிய அளவில் ஒரு வெற்றி மாநாடாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பொதுமக்களும் நம்ம மாநாடு வருவாங்க, அவங்க ரொம்ப நம்ம பாதுகாப்பா பாத்துக்கிறோம். காவல்துறை எந்த விதிமுறைகளும் எல்லாரும் ஒத்துழைத்து இந்த மாநாடு மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையணும்னா அது உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா தளபதியுடைய பேர் எல்லா விதத்திலையும் எப்பயுமே தளபதினாலே திருப்பி இன்னொரு தடவை விழுப்புரத்துல
நம்மளுடைய கூட்டத்துக்கு நீங்க எவ்வளவு பெரிய இன்சூரிங்க என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கலந்து ஆலோசிப்பேன். அதனால மாவட்டம் சுரேஷ் இருக்கிறாரு, வடிவேல் இருக்கிறாரு, மோகன் இருக்கிறாங்க, எல்லாருமே இங்க வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருடைய எல்லா ஒரு கூட்டு முயற்சியாக எல்லோரும் ஒத்துழைத்து இந்த மாநாடை நீங்கள் வெற்றியடை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மனு கொடுத்துருக்கிறோம், மனு வந்து கொடுத்துருக்கிறோம். அவங்க கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு உண்டான விளக்கத்தை நாங்க கொடுத்துருக்கிறோம். அது அடுத்த மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கப்படுகிறது மாநாடு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இல்லைங்க, அவங்க கேட்ட கேள்வி அவங்களுடைய என்னென்னலாம் அவங்க தேவை இதை மாதிரிலாம் இருக்குது, பேரிகேட்ஸ் போடணும், மேடை இப்படி அமைக்கணும், இதை மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? இல்லை கேட்டுலுங்க, அவங்க கேட்ட இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் விளக்கத்தை கொடுத்துட்டோம். அதனால் அடுத்த மாதம் 27ஆம் தேதி கண்டிப்பாக மாநாடு நடைபெறும்.